இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் கோவிட் மரணங்கள் அதிகரித்து செல்லும் நிலைமை தொடர்ச்சியாக சென்றால் கோவிட் தடுப்பு மையங்களை அமைப்பதற்கு பதிலாக தகன மேடைகளையே அமைக்க வேண்டியதாக இருக்கும் என சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகண எச்சரிக்கை. நாட்டில் மேலும் 94 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசில குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5111 அதிகரிப்பு. இலங்கையில் மேலும் 2956 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்களில் 1000 மேற்பட்டோர் புதுவருட கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் நோயாளர்களில் சுமார் 45,000 பேர் சிறுவர்கள் என லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் நலின் கிதுல்வத்து தெரிவித்துள்ளார். இவர்களில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹம்பகா உட்பட சில மாவட்டங்களில் 1000 மேற்பட்ட நாளாந்த தொற்றாளர்கள் இனங்காணப்படுவதாக தெரிவிப்பு. அரசாங்கம் வீண் செலவுகளை குறைத்து தேவையான உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும். நாட்டு மக்கள் உயிருடன் இருந்தால்தான் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் என்று முன்னாள் அமைச்சரும் ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவங்கேணி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டோரில் 114 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பை பேணியவர்கள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக செங்கலடி பொது சுகாதார காரியாலயம் தெரிவிப்பு. பயணிகள் சமூக இடைவெளியை பேணி பயணம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் இயல்பான அளவு புகையிரதங்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தமிக ஜெயசுந்தர தெரிவிப்பு. லாப் எரிவாயு நிறுவனம் சமையல் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்காவிட்டால் நுகர்வோர் அந்த கேஸ் சிலிண்டரை பெற்றுக்கொள்வதற்கு செலுத்தப்பட்ட வைப்பு பணத்தை மீள செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுகர்வோர் உரிமையாளர் பாதுகாப்பு அமைப்பு தெரிவிப்பு. திருகோணமலையில் நேற்றைய தினம் 3 மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் 78 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 5 பேர் உயிரிழந்ததுடன் மட்டு போதனா வைத்தியசாலையில் 6 பேர் உட்பட 266 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் அச்சுதன் தெரிவிப்பு. இலங்கை மக்களுக்கு 3வது கோவிட் தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவிப்பு. சந்தையில் தற்போது பால் மாவுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஹொட்டகல் அலுவலகத்தில் பணிபுரியும் 6 ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஹொட்டகல பொது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவிப்பு. நாட்டில் வேகமாக பரவி வரும் டெல்டா பிறழ்வினால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கான மருத்துவ ஆய்வு கூட வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. சீனாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடன் பெற முடியாத நிலைமைதான் இலங்கைக்கு உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி அருகே கொட்டாரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி. கோவிட் 19 தொற்று நோய் நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு போராட்டம் என்ற போர்வையில் இலங்கை போலீசார் அதிக அளவில் ஆட்களை துஷ்பிரயோகம் செய்வதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிப்பு. சகல கங்கைகளை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பு எல்லையினை அடையாளப்படுத்துமாறு சுற்றாடல் அமைச்சு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு ஆலோசனை.
வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்படும் காலப்பகுதி தொடர்பான உறுதியான தினம் அறிவிக்கப்படவில்லை என்று இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. பண்டாரிக்கம பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இன்றைய தினம் 197 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. குறித்த பிரிவில் இதுவரை இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3106 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார காரியாலயம் தெரிவித்தது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் காசல் ரீ, மவுசாகலை, நோட்டன், விமல சுரேந்திர கெனியன் மற்றும் மேல்கொத்மல நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதுடன் ஆங்காங்கே வீதியோரங்களில் மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளது. இந்த வருடம் 1000 கிராமிய பாலங்கள் நிர்மாணிக்கப்படும் எனவும் 700 மேற்பட்ட அதிகமான பாலங்கள் நிர்மாணிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நெடுஞ்சாலை அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. தடுப்பூசியின் பெயர்களை மறந்துவிட்டு தடுப்பூசிகளை உடனே போடுங்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவசர வேண்டுகோள் விடுப்பு. அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியுள்ளமையால் அவர்களை மன்னிக்க தீர்மானித்துள்ளதாக கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ரஹீம் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.